ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூன்று விஷயத்தை யார் சொல்லுகின்றானோ அவன் பொய்யன். ஒரு மனிதன் மூன்று விஷயத்தை யார் சொல்லுகின்றானோ அவன் பொய்யன் என்று சொன்னார்கள். ஒன்று, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று யாராவது கூறுகின்றானோ அவன் பொய்யன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரில் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆறாவது அத்தியாயத்துடைய 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய பார்வைகள் அவனை சென்ற அடையாது. உங்களுடைய பார்வைகள் அவனை சென்றடையாது, அவனே எல்லாருடைய பார்வையின் பக்கம் சென்றடைகின்றான். அவனோ எல்லாருடைய பார்வையின் பக்கம், அவனுடைய பார்வையை தான் தொலைக்காப்பால் செல்லுமே தவிர உங்களுடைய பார்வை அவனை சென்றடைய முடியாது என்று ஆறாவது அத்தியாயத்துடைய 103வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான். 42வது அத்தியாயத்துடைய வசனம் 51 அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான், உமா கானலி பசரின் ஐ கல்லிமல்லாஹு இல்லா வஹியன் அவ் மி வராயி ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலன் ஃபி யூகி பி இதுஹி மையசா. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு வஹியின் மூலமாகவோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வஹியின் மூலமாகவோ திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது தன்னுடைய விருப்பத்துக்காக வேண்டி தன்னை அனுமதிக்கப்பட்ட ஒரு வகையை கொண்டு வரக்கூடிய ஒரு தூதுவரை அனுப்பியவன்றி யாரிடத்திலும் அல்லாஹ் நேரடியாக பேச மாட்டான் என்று 42வது அத்தியாயத்துடைய 51வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டப்ப என்ன தெளிவாக தெரிகின்றது, அல்லாஹ் யாரிடத்திலையும் பேசுவது கிடையாது. ஒரு தூதுவரை அனுப்பியோ திரைக்கு அப்பால் இருந்தோ வகையின் மூலமாக தான் அவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுமே தவிர நேரடியாக பேச மாட்டான் என்பதை இந்த வசனம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. அடுத்து ரெண்டாவது சொல்லி காட்டினார்கள், நாளை நடப்பதை நான் அறிவன் என்று யார் கூறுகின்றானோ அவன் பொய்ய. நாளை நடக்கக்கூடிய என்ன தெரியும், இன்னை மாலையில என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை நான் அறிவன் என்று யார் இந்த உலகத்தில் சொல்கின்றானோ அவன் பொய் என்று சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 31வது அத்தியாயத்துடைய 34வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான், உமா ததிரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா, நாளை என்ன நடக்கும் என்பது நீங்கள் அறிய மாட்டீர்கள், அது அறியக்கூடிய தன்மை உங்களுக்கு இல்லை என்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தெளிவுபட சொல்லி காட்டினான். மூன்றாவது சொல்லி காட்டினார்கள், மார்க்கத்தை யார் குறைத்து மதிப்பிடுகின்றானோ, இந்த மார்க்கமா அது என்ன, அசால்ட் அசால்ட்டாக அலட்சியமாக யார் ஒருவன் இந்த மார்க்கத்தை இங்க குறைத்து மதிப்பிடுகின்றானோ அவன் பொய்யன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த மூன்று விஷயத்தை எல்லாம் சொன்ன சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 5வது அத்தியாயத்துடைய 67வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான், யா அய்யுஹ ரசூல் வல்லி மா உன்ஸில இலைக, நபி அவர்களே உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதை முழுமையான முறையில் நீங்க என்ன செய்யுங்கள், மக்களுக்கு எடுத்துரைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆயத்தை இறக்கியிருந்தான். ஆகவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மூன்று விஷயத்தை யார் நம்மளுக்கு இந்த உலகத்திலே பரப்புகின்றானோ அவன் தான் பொய்யென்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மக்கள் கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தீர்களா, நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தீர்களா என்று நபி அவர்களிடத்தில் வினா தொடுக்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, அவன் ஒளிமயமானவன், அவனை நான் பார்க்கவில்லை, அவன் ஒளிமயமானவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிமுடைய 261வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அருமையானவர்களே, இதெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த வசனங்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் எனது பேசுவதற்கு முடியாது என்பதைத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு எடுத்து காட்டுகின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். 7வது அத்தியாயத்துடைய 143வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும், நீ எப்படி இருக்கின்றாய், உன்னுடைய வல்லமை என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்கு யாரும் ஆசைப்பட்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டார் சொல்லி காட்டினார்கள். கால ரப்பி அரினி, யா அல்லாஹ் எனக்கு நீ என்னை உன்னை எனக்கு காட்டுவாயாக, அப்படி காண்பித்து தருவாய் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். அல்லாஹ் சொல்லி காட்டினான், லன் தராணி,
நிச்சயமாக என்னை பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ் ஸலாம் அல்லாஹ் உறுதிபட சொல்லிவிட்டான், லன் தராணி, என்னை நிச்சயமாக நீ பார்க்க முடியாது. அதுக்கு மேல என்ன பார்க்க வேண்டும் உங்களுக்கு ஆவல் மேற்பட்டால் நீ என்ன செய்ய வேண்டும், இந்த மலையை பாருங்க. ஃபலம்மா தஜல்லா ரப்பவுல் ஜபலி, இந்த மலையை பாருங்க. மலையை உற்று நோக்கி பார்த்து அங்கே நீங்க என்ன காணலாம் என்று அல்லாஹ் சொன்னா, உற்று நோக்கி பார்த்தார்கள், பார்த்த உடனேயே மூச்சாகி விட்டார்கள். ஃபலம்மா ஹர்ர மூசா சயீதா ஃபலம்மா ஃபாக, மூச்சையாய் விட்டு மயக்கம் தெளிந்து கொண்டு சொன்னார்கள், சுபஹானக இன்னி துபுத்து இலைக்க வான அப்பொழுது முஸ்லிமீன், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு தேடுகின்றேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் சொன்னவருக்கு ஏற்பட்ட விஷயத்தை 7வது அத்தியாயத்துடைய 143வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவை மூசா அலைஹிஸ்ஸலாமே என்ன செய்ய முடியல, நபி ஆனா பார்க்க வேண்டும் என்று ஆவல்பட்ட நேரத்தில் அவர்கள் மூச்சையான விஷயத்தையும் அண்ணமுக்கு சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, இந்த நபிகளாருடைய இந்த விண்ணுலக பயணத்துடைய நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு பேரதிசயத்தை ஏற்படுத்தினான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மேராஜுடைய விண்ணுலக பயணம் சொல்லக்கூடிய இந்த பயணம் ஹிஜ்ரத்துக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஏற்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது. வேற எந்த காலமோ மாதமோ நேரமோ எதுக்குமே குறிப்பிடப்படவில்லை. இந்த காலத்துல இந்த மாதத்துல இந்த நாட்கள்ல தான் சென்றார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் இந்த பிதுவத்துவல் ஜமாத்துக்காரர்கள் பேரத்தின மாத்தணும், சுண்ணத்துவல் ஜமா சுண்ணத்துவல் ஜமா சொல்லிக்கிட்டு அதிகமான பிதுவத்துகளுக்கு துணை போகக்கூடியவர்கள் அவன் இன்மை பேரை மாத்திரணும். பிதுவத்துவல் ஜமாத்துக்காரர்கள் ரஜபுர 27 தான் மேராஜுக்கு சென்றார்கள் என்ற தவறான கருத்தை பயன்படுத்தி மேராஜ் இரவு ரஜபுர 27 தான் என்ற பெயரில் சிறப்பு சொற்பொழிவு சிறப்பு தொழுகை என்ற விதத்துகள் சமீபத்தில் புதன்கிழமை இரவு அரங்கேற்றப்பட்டது. இவங்க சொல்லக்கூடிய சாஃபி மதுகபுடைய ஃபதுஹுல் முஇன் சொல்லக்கூடிய ஒரு கிரந்த இருக்கு கிதாப், நீ மதரசாவுடைய பாடத்திட்டில அது வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கிதாபில் சாபி மதுகுடைய கிதாப், அந்த கிதாபில் வந்து 80வது பக்கத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், மேராஜ் இரவு பராத் இரவு இதே மாதிரி ஏகப்பட்ட இரவுகள் இருக்கின்ற இந்த இரவுலாம் வந்து பிதஅத்துன் கபீஹத்துன், சாதாரண கூட பிதத்துறல, பிதஅத்துன் கபீஹத்துன், அருவறுக்கத்தக்க பிதஅத், வஹாதீதுவா மௌலுவாத்துன், அது சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ்களும் இட்டுக்கட்டப்பட்டது என்று எந்த மதரசாவில் பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மதரசாவுடைய பாடத்திற்குரிய ஃபதுஹுல் முஇன் சொல்லக்கூடிய கிரந்தத்தில் என்ன செய்யப்படுகின்றது, அருமையான பதிவு செய்யப்பட்டு அவர்களே எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இதே மறைக்கின்றார்கள். அருமையானவர்களே, இந்த மேராஜுடைய இரவு ரஜபுர 27 தமிழகம் முழுவதும் நடைபெறுது. அப்பமெல்லாம் பெற குழப்பம் இருக்காது. மீலாது விழா ரபீலவுல கொண்டாடப்படும், உலகம் முழுவதும் கொண்டாடப்படும், பிறை குழப்பங்கள் இருக்காது. நான் வந்துட்டுல ரமலான், ரமலான் வந்தவுடன் தான் இவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அங்கிருந்து செய்தி வந்துச்சா, டவுன் காலேஜ் அங்கிருந்து டவுன் பஸ் மூலமா அதை செய்தியை கொண்டு வந்தாரா, இப்படி ஒரு குழப்பத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தி சமுதாயத்தை கூறு போடக்கூடியவர்கள் இவர்கள் தான். ஏன் ரஜபுரை தெரிந்த அதே பெறை, மீலாதுகளா ரபீலவுல திறந்த அதே பெறை, ஏன் ரம்லான் மட்டும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்க, ரஜபுல சரியா 27 கொண்டாடுறீங்களா, மீலாது விழாவும் கரெக்டான முறையில் கொண்டாடக்கூடிய நீங்கள் ஏன் ரம்லானுடைய பிறை மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் சென்றுவிடக்கூடிய ஒரு காட்சி இருக்கின்றது. அருமையான இது அவருடைய அறியாமை எடுத்து காட்டுகின்றது. ஏன்னா அப்போ ஒரு குழப்பம் உண்டு பண்ணணும், பேர் அங்க தெரிஞ்சது இங்க தெரிஞ்சது, அதான் சீசன் சீசன் ஆகிட்ட ரம்லான் வந்து அமல் செய்யணும் அதெல்லாம் கிடையாது. பெறைய குழப்பி குறைய ஏற்படுத்தி நமக்கு குறைய அதே ஏற்படுத்தி மக்கள் வாடிக்கையாக அது ஆகிவிட்டதற்கு தீர்வு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தை சென்றிருக்கின்றார்கள். ஆகவே அருமையான இதெல்லாம் அவருடைய என்ன செய்ய அறியாமல் எடுத்து காட்டுகின்றது, வேற தப்பு இல்லை அவருடைய அறியாம. அருமையானவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை அந்த விண்ணுலக பயணத்துக்கு ஏற்படுத்திய நோக்கம் தன்னுடைய அத்தாட்சியை காட்டணும். தன்னுடைய அத்தாட்சியை காட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களை விண்ணுலகத்துக்கு அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி சென்றது. பல நபிமாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தாட்சியை காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வகதாலிக நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாதி உள்ளார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விண்ணு மண்ணுடைய ஆட்சியுடைய அந்த அத்தாட்சியை நாம் காட்டினோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான். 20வது அத்தியாயத்துடைய
23 அல்லாஹ் சொல்லி காட்டினா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டினான், நீ நூரியக்குமின் ஆயாத்தினல் குப்ரா, நான் உங்களுக்கு பெரிய அட்டாட்சியை நாம் காட்டுவோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அதே போன்று விண்ணில நடக்கக்கூடிய விஷயங்கள், விண்ணில ஏற்படக்கூடிய அதிசயங்கள், விண்ணில ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்கள், இதையெல்லாம் நபி அவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை விண்ணுலகத்தில் ஏற்றுகின்றான். 17 அத்தியாயத்துடைய 1 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலன் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தி, கடைசிதான் கொணிக்கணும், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சியை காட்டுவதற்காக வேண்டி, நம்முடைய அத்தாட்சியை நம்முடைய வல்லமை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த பயணத்தை நான் ஏற்பாடு செய்தேன் என்று 17 அத்தியாயத்துடைய 1 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான். நபி அவர்கள் அந்த பயணத்தை பற்றி விளக்குகின்றார்கள், புகாரில் வந்திருக்கின்றது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காபாவுடைய அருகாமையில் நான் அமர்ந்திருந்தேன், வலதுபுறத்தில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவும் இடதுபுறத்தில் முஸாபி ரலியல்லாஹு தஆலாவும் இருக்க நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அரைகுறையுடைய தூக்கமாக இருந்தேன், அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்னுடைய நெஞ்சை பிளந்து அந்த இதய கமலத்தை அப்படி எடுத்து ஜம்சம் தண்ணினால் கழுவப்பட்டு இல்மையும் நாணத்தையும் அதில் நிரப்பப்பட்டு நான் என்ன செய்கின்றேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அழைத்து செல்லப்படுகின்றேன். மருத்துவ துறைக்கு அன்னைக்கே சவால் விட்டது இந்த நிகழ்ச்சி. மருத்துவத்துறை இன்னைக்கு இறுதி ஆபரேஷன் சொல்லக்கூடிய அளவு இன்னைக்கு வந்திருக்கின்றது. ஆனால் அன்றே இறுதி சிகிச்சையை அல்லாஹ் சுப்ஹானஹு நபி அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். கழுகப்பட்டு எனது நபி அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மதீனாவுக்கு செல்கின்றார்கள், 2 ரக்அத் தொழுவீர். இதுதான் நீங்கள் ஹிஜ்ரத்துக்கு வரக்கூடிய ஒரு புனிதமான ஊர், இங்க 2 ரக்அத் தொழுவுங்கள். தொழுதுவிட்டு 2வது அழைத்து செல்கின்றார்கள் தூர் சீனான் மலை, இங்கே 2 ரக்அத் தொழுங்கள். இங்கதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு உரையாடி நிகழ், இங்கே 2 ரக்அத் தொழுங்கள். 3வதாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களை புனித இல்லமா இருக்கக்கூடிய ஆரம்ப கிபிலாவாக இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு அங்கே அழைத்து செல்கின்றார்கள். அங்கே சென்றால் ஒரு பேரதிசயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். சொன்னால் இமாமா நின்று நீங்க தொலைவைங்கள், இமாமா நின்று நபி அவர்கள் தொலை வைக்கின்றார்கள். தொலை வைத்ததுக்கு பின்னாடி அவருக்கு மதுபானமும் ஒரு கோப்பையில பாலும் கொண்டு வரப்படுகின்றது. நபி அவர்கள் பாலை எடுத்து அருந்துகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இயற்கை பாடத்தை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அருமையானவர்களே, அதுக்கு ஒரு சிறிய தனி சிறப்பு இருக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் பைத்துல் முகத்தஸ் ஜின்களின் மூலமாக கெட்டப்பட்டு இன்னைக்கு அந்த பைத்துல் முகத்தஸை நாம் நினைவு கூறுகின்றோம். அந்த பைத்துல் முகத்தஸ் இஸ்ரேலுடைய கையில், யூதருடைய கையில் அதை தஞ்சம் புகுந்திருக்கின்றது. இந்த நல்ல நேரத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையாளர்களே, இன்னைக்கு அதை ஆய்வு செய்கின்றார்கள். இன்னைக்கு ஆய்வு செய்து இன்னைக்கு எனது பத்திரிகை லேச வழியாக இருக்கின்றது. விமான சேவைகளை நாம் ஏற்படுத்துமே ஆனால் அதுக்கு சேட்டலைட் வேணும், அதை வைத்துதான் இந்த விமானங்கள் இயங்க முடியும். அதே போல இன்னைக்கு ராக்கெட்டு செயற்கை கோளெல்லாம் விண்வெளியில செலுத்த வேண்டும் சொன்னால் பைத்துல் முகத்தஸுக்கு மேலிருந்து தான் அதுக்கு பாதை இருக்கின்றது. வேற வானத்தில் எங்கேயுமே பாதை கிடையாது. பைத்துல் முகத்தஸுடைய மேலிருந்து தான் ராக்கெட்டை செலுத்துவதற்கும் செயற்கை கோளை நான் அனுப்புவதற்கும் பாதை இருக்கிறது இருப்பதாக இன்று விஞ்ஞானிகள் வெக்கித்து என்று செய்கின்றார்கள், செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையான நிகழ்ச்சி. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியவர்களை மக்காவிலிருந்து நேரடியாக கொண்டு செல்லாமல் பைத்துல் முகத்தஸ் கொண்டு அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றான். கொண்டு போக முடியாதா? மக்காவிலிருந்து நேர விண்ணுக்கு போயிருக்கலாமே. பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கிருந்து என்ன செய்தார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தான், சென்ற விஷயத்தை இன்னைக்கு விஞ்ஞானிகள் ராக்கெட்டா இருந்தாலும் சரி செயற்கை கோளா இருந்தாலும் சரி பைத்துல் முகத்தஸுக்கு மேலிருந்து தான் அதுக்கு பாதை இருக்கின்றதை தவிர வேற பாதையே கிடையாது என்பதை இன்னைக்கு அவர்கள் செய்தார்கள், சொல்லியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, அதே போல் நபி அவர்களை அந்த உரா என்று சொல்லக்கூடிய வாகனத்தின் மூலமாக முதல் வானத்துக்கு செல்கின்றார்கள். முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள், பார்த்து விசாரிக்கின்றார்கள். 2வது வானத்துக்கு செல்கின்றார்கள், சபா சமாவத் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், 7 வானங்கள் சொல்றோம்ல, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயம், எந்த நபிக்கும் கிடைக்காத பெரிய ஒரு அதிசயம் தான் நபி அவர்களுக்கு கிடைத்தது. வானலாவையில் எத்தனை வானங்கள், எத்தனை படித்தரங்கள், கண்டங்கள், அண்டங்கள்,
உன்ட எவ்வளவு விஷயங்கள் மேல வைத்திருக்க நல்லா